आगर्तव्यव संपृक्तौ आगर्त प्रतिपत्तये जगतः पितरौ वंदे पार्वती परमेश्वरौ। போன கிளாஸ்ல நம்ம வந்து 18வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். தங்கிட்ட வந்து கொடுத்த அந்த ராஜ்யத்தை ஒரு இது போல நியாசம் போல பரதன் ஆண்டார், அதுக்கு வந்து உரிமை கொண்டாடல அப்படிங்கறதோட நிறுத்தினோம். அடுத்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, திருடபக்தி ரீதி ஜேஷ்டே ராஜ்ய திருஷ்ணா பராங்முக மாது பாபஸ்ய பரத பிராயஷ்சித்தம் இவ அகரோது. சோ என்ன அப்படின்னா, அண்ணா கிட்ட ஜேஷ்டனான ராமனிடத்தில் திருடபக்தி, ரொம்ப ஒரு திருடமான ரொம்ப ஒரு கம்ப்ளீட் டெவோஷனோட இருக்கின்ற பரதா. அந்த திருடபக்திங்கிறது பரதனை குறிக்கிறது. சரியா? சோ ஜேஷ்டனான ராமனிடத்தில் நல்ல திருடபக்தியோட இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பரதா. மேலும் அவருக்கு என்ன அப்ஜெக்டிவ் சொல்றார் அப்படின்னா, ராஜ்ய திருஷ்ணா பராங்முக, ராஜ்யம்ங்கிற ஒரு திருஷ்ணா திருஷ்ணான ஆசை, அதுல இருந்து பராங்முக was totally away from it. இது பரதஹ மாதுஹு பாபஸ்ய பிராயஷ்சித்தம் இவ அகரோத். சோ பிராயஷ்சித்தம் அகரோத் இவ. சோ வந்து என்ன அப்படின்னா, அம்மா செஞ்ச பாவத்துக்கு ஒரு பிராயஷ்சித்தம் போல அண்ணா கிட்ட வந்து ஒரு திருடபூர்வமான ஒரு பக்தியோட இருந்துண்டு, அதே சமயத்துல ராஜ்யம்ங்கிற ஒரு ஆசையிலிருந்து பராங்முகனாக இருந்து கொண்டு பரதரானவர் அம்மாவினுடைய பாபத்துக்கு ஒரு பிராயஷ்சித்தத்தை செய்தது போல அப்படின்னு உத்ரேக்ஷாங்க. எக்ஸாக்ட்லி செய்தாருன்னு பிராயஷ்சித்தம் பண்ணாருன்ற, இந்த மாதிரி பண்றதுனால பிராயஷ்சித்தம் செய்தது போல பரதர் இருந்தார். இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். பதச்சேதம் பார்த்தேன்னா, திருடபக்தி இதி, திருட பக்தி அப்புறம் இதின்னு ஒரு பதம் இருக்கு, மூணு பதம் சேர்ந்து திருடபக்தி ரீதி. சரியா? திருடபக்தி இது ஜேஷ்டே ராஜ்ய திருஷ்ணா பராங்முக. ராஜ்யம் ஒரு பதம், திருஷ்ணாங்கிறது ஒண்ணு, பராங்முகன்னு இன்னொரு பதம். மாதுஹு பாபஸ்ய பரத பிராயஷ்சித்தம் இவ அகரோத். சரியா? பிராயஷ்சித்தம் பிளஸ் இவ பிராயஷ்சித்தம் இவ, இவ பிளஸ் அகரோது இவா கரோத்துன்னு சவர்ண தீர்க்கத்துல இருக்கு. திருடபக்திங்கிற இடத்துலயும் உங்களுக்கு வந்து திருடபக்தி அப்படிங்கிறது சமஸ்த பதமா இருக்கு. திருடபக்தி பிளஸ் இதி திருடபக்தி ரீதி, அங்க வந்து விசர்க்கம் வந்து ரகாரமா மாறி இருக்கு. இதான் வந்து இந்த பதச்சேதம். அன்வயம் பார்த்தேன்னா, ஜேஷ்டே திருடபக்தி ராஜ்ய திருஷ்ணா பராங்முக இதி பரத மாதுஹு பாபஸ்ய பிராயஷ்சித்தம் அகரோத் இவ. சோ ஜேஷ்டே ஜேஷ்டா ஜேஷ்டே, ஜேஷ்டனிடத்தில், ஜேஷ்டேங்கிறது இங்க ராமேன் அர்த்தம், ராமரிடத்தில் திருடபக்தி. திருடபக்தி அப்படின்னா ரொம்ப திருடமான ஒரு பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, திருடா பக்தி, திருடமான பக்தி யாரோடதோ எஸ்ய சகா, திருடமான பக்தி. ஏன்னா பக்திங்கிறது ஸ்ரீலிங்கம், அதனால திருடா பக்தின்னு போடணும். திருடா பக்தி எஸ்ய சகா, திருடமான பக்தி யாருடையதோ அவர். அப்படி இருக்கின்ற பரதஹ. அதுக்கப்புறம் என்ன, ராஜ்ய திருஷ்ணா பராங்முக, ராஜ்யசிய திருஷ்ணா ராஜ்ய திருஷ்ணா, ராஜ்யத்தினுடைய ஒரு ஆசை, ஆர் ராஜ்யே திருஷ்ணா சப்தமியும் சொல்லிக்கலாம், ராஜ்யத்தில் ஒரு ஆசை ஓட இருப்பவர். ராஜ்ய திருஷ்ணாயாக ராஜ்ய திருஷ்ணாயாம் பராங்முக, ராஜ்ய திருஷ்ணையில் ஆசையில், ராஜ்யத்தில் இருக்கும் ஒரு ஆசையில் பராங்முக பராங்முகராக இருந்து கொண்டிருக்கிறார். சரியா? இதி பரதஹ பரதரானவர் இந்த மாதிரி ரெண்டாக இருந்து கொண்டு பரதஹ மாதுஹு பாபஸ்ய அம்மாவினுடைய பாபத்தினுடைய பிராயஷ்சித்தம் அகரோத் இவ, பிராயஷ்சித்தத்தை செய்வது போல அகரோத், கிருதாத்தினுடைய லங்கு இவ அது போல அப்படின்னு உத்ரேக்ஷா, பிராயஷ்சித்தம் இவ. சோ ரொம்ப சிம்பிள் ஸ்லோகம் தான். திருடபக்தி ரீதி ஜேஷ்டே ராஜ்ய திருஷ்ணா பராங்முக மாது பாபஸ்ய பரத பிராயஷ்சித்தம் இவா கரோத். அர்த்தஹ பண்ணிங்க, அர்த்தஹ ஜேஷ்டே ராமே ஜேஷ்டே ஜேஷ்டே ஆஹா ஜேஸ்ன்னு சொல்லாதீங்க, சகாரம் இல்ல ஷா எழுதணும், ஜேஷ்டே ராஜ்ய காங்க்ஷா விமுக
சோ ராஜ்யத்தினுடைய காங்கா அப்படின்னா அதுல ஒரு ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட், அதுல இருந்து விமுகா அவே ஃப்ரம் இட், ஹூ இஸ் நாட் ஈவன் இன்ட்ரெஸ்டட், ஹூ இஸ் டிஸ்இன்ட்ரெஸ்டட்னு அர்த்தம். சரியா? இதி இத்தம் இதி இத்யம் இவ்வாறாக மாதுஹு கைகேயாஹ அம்மாவான கைகேயினுடைய பாபஸ்ய பாபஸ்தினுடைய பிராயஷ்சித்தம் அபனே அபனோதகம் கர்ம, அபனோதகம் கர்ம அதாவது பண்ண பாவத்தை அபனோதகம்னா ரிமூவ் பண்றதுன்னு அர்த்தம். சரியா? அபனோதகம் கர்ம, அபனோதம் ரிமூவ் பண்றதுங்கிற ஒரு காரியத்தை. சரியா? கர்மங்கிறது உங்களுக்கு நபும்சகலிங்கம், கர்மன் சப்தம், கர்ம கர்மணி கர்மாணி கர்ம கர்மணி கர்மாணின்னு சப்தம். அதுக்கப்புறம் அகரோத் இவ ஸ்வயம் ப்ருதவான் இவ, தானே செய்வ செய்தவன் போல. ஓகேவா? அப்புறம் பாவக பாவக ஜேஷ்டே பிராதரி ஜேஷ்ட பிராதரி ஜேஷ்ட பிராதரி ஸ்ரீராமே திருடபக்தி பரதஹ ராஜ்யலோபம் விஹாய மாத்ரா கைகேயா கிருதஸ்ய பாபஸ்ய ஸ்வயம் பிராயஶ்சித்தம் குர்வன்னவ குர்வன்னிவ நந்தக்ராமே வசன் நிர்மலபாவேன ராஜ்யம் குர்வன் காலம் நினாய. சோ வந்து என்ன அப்படின்னா ஜேஷ்ட பிராதரி ஸ்ரீராமே, ஜேஷ்ட பிராதரி அப்படின்னா பெரிய அண்ணாவான ஸ்ரீராமே, ஸ்ரீராமரிடத்தில் திருட பக்திஹி பரதஹ, திருடமான பக்தியை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த பரதரானவர், ராஜ்ய லோபம் லோபம் விஹாய, ராஜ்யத்துல இருக்கிற லோபம்னா லோபகா அப்படின்னா உங்களுக்கு கிரீடின்னு இருக்கும் பேராசை, அதை விஹாய அதை விட்டு விட்டு மாத்ரா கைகேயா கிருதஸ்ய பாபஸ்ய அம்மாவான கைகேயினால் செய்யப்பட்ட பாவத்தினுடைய ஸ்வயம் பிராயஷ்சித்தம் குர்வன்னு தானே பிராயஷ்சித்தத்தை செய்து கொண்டு குர்வன் இவ செய்வது செய்து கொண்டு இருப்பது போல நந்த கிராமே வசன்னு நந்த கிராமத்தில் வசித்து கொண்டு நிர்மல பாவேன ரொம்ப வந்து நிர்மலம் மலம்னா அழுக்கு நிர்மலம்னா பியார்னு அர்த்தம் பியாரான ஒரு பாவம் ஒரு அவருக்கு இருக்கிற அந்த வந்து எண்ணங்கள்னு சொல்லுவா தெரியுமா நான் அந்த மாதிரி நிர்மல பாவேன வித் பியார் தாட்ஸ்ன்னு அர்த்தம் ராஜ்யம் குர்வன்னு காலம் நினாய நாட் தட் ஐயோ அண்ணா கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம வாங்கினுட்டோம் ராஜ்யம் போச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்ல மனசுக்குள்ள he had a very pure and clear thoughts in his mind that annaku vandu rajyam tanak rajyam varapadadu ngiradhu he was very clear so it was like as if he was doing a prayaschittam oru idu pandra maadhiri panna tappukku vandu oru remedy kudukra maadhiri rajyam kurvannu kaalam ninaya ninaya he spent his time nayati inudaya lit ninaya seriya he spent his time clear ah ka so adha திருடபக்திரிதி ஜேஷ்டே ராஜ்யதிருஷ்ணா பராங்முக மாதுஃ பாபஸ்ய பரதஹ பரதஃ பிராயஷ்சித்தம் இவாகரோத். அடுத்த ஸ்லோகம் ராமோபி சஹ வைதேஹ்யா வனே வன்யேன வர்த்தயன்னு சசார சானுஜஹ சாந்தஹ விருத்த இக்ஷ்வாகு விரதம் யுவா. சோ வந்து ராமரும் என்ன பண்ணார் இங்க பரத சுவாமி இந்த மாதிரி இருந்தார். வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் ராமா அப்படின்னா ராமர் வந்து அனுஜனான அந்த லக்ஷ்மணரோட இருந்துட்டு அதே மாதிரி வைதேகி ஜானகியோட சீதையோட இருந்துட்டு காட்டுல கிடைக்கக்கூடிய பொருள்கள் அவைகளை வச்சுண்டு விருத்த இக்ஷ்வாகு விரதம் சச்சார அவர் வந்து எதை வந்து ஃபாலோ பண்ணார் அப்படின்னா விருத்த இக்ஷ்வாகு விரதம் விருத்தம் அதாவது இக்ஷ்வாகு அப்படிங்கிறது இவாளுடைய வம்சத்தினுடைய பேரு இக்ஷ்வாகு வம்சம் இவன் ராமருனுடைய வம்சம் பேர் இக்ஷ்வாகு வம்சம் சோ அந்த இக்ஷ்வாகு வம்சத்துல வயசானவா என்ன பண்ணுவா அப்படின்னா வானப்பிரஸ்தத்துக்கு போயிடுவா வானப்பிரஸ்தம் போறதுங்கிறது என்ன அப்படின்னா தர்மபத்னியா சக எப்படி வந்து மகாபாரதம் போரெல்லாம் முடிஞ்ச உடனே இவன் மூணு பேரும் காட்டுக்கு போயிடுறா யாரு குந்தி காந்தாரி அண்ட் திருதராஷ்டிரன் ஆப்டர் அவளுடைய பசங்களுடைய டெத்துக்கு அப்புறம் அவ வந்து அங்க இல்ல நாட்டுல பட் அந்த மாதிரி வந்து இக்ஷ்வாகு விரதம் வம்ச விரதம்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவா வயதானப்புறம் பசங்களுக்கு பட்டத்தை கட்டிட்டு அவ வந்து சகதர்ம பத்னியோட அவ வந்து காட்டுக்கு போயிடுறா அங்க என்ன மாதிரி விரதம் சச்சார அப்படின்னா காட்டுல கிடைக்கல அந்த மூலங்கள் கந்த மூலங்கள் அந்த ரூட்டு வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் பழங்கள் அதை வச்சுட்டு தன்னுடைய ஜீவனத்தை நடத்துவா அதே போல ராமரும்
ஆனா ராமர் இத எப்ப பண்ணார் அப்படின்னா, இது வந்து விருத்த இக்ஷ்வாக்கு விரதம், வயசான இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்தவா பண்ற ஒரு விரதம் இது. ஆனா ராமர் வந்து யுவாவஸ்தையிலே பண்ணிட்டார், சின்ன வயசுலயே பண்ணிட்டார். யுவாங்கிறது பால்யம்ங்கிறது 16 வயசு வரைக்கும் குழந்தைதான். 16 வயசு வரைக்கும் பண்ற தப்ப நம்ம வந்து மன்னிச்சு விடலாம். 17 ல இருந்து 30 வரைக்கும் யுவான்னு சில பேர் சொல்றா, சில பேர் 50 வரைக்குமே யுவான்னு சொல்றா, அதுக்கப்புறம் வந்து வார்த்தக்கிய அவஸ்தான்னு சொல்றான். சரியா? சோ வந்து யுவாங்கிறது ராமர் வந்து அந்த 16க்கு அப்புறம் இருக்கிற வயசு. சோ வந்து விருத்த இக்ஷ்வாக்கு விரதத்தை இவர் வந்து யுவாவா இருக்கும் போதே பண்ணிட்டார். அதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். பதச்சேதம் பார்த்தல்னா ராமஹ அபி சஹ வைதேக்யா வனே வன்யேன வர்த்தையன்னு சச்சார சானுஜக சாந்தக, ரொம்ப ரொம்ப பெருசா பிரிக்க வேண்டியது இல்ல. விருத்த இக்ஷ்வாக்கு விரதம் தான். விருத்தம்ங்கிறது ஒரு பதம், இக்ஷ்வாக்குங்கிறது ஒரு பதம், விரதம்ங்கிறது ஒரு பதம். சரியா? இதான் அதனுடைய பதச்சேதம். அன்வயம் பார்த்தல்னா சானுஜக சாந்தக யுவா ராமஹாபி வைதேஹியாசக வனே வன்யேன வர்த்தயன்னு விருத்த இக்ஷ்வாக்கு விரதம் சசார. சோ சானுஜக, சானுஜக அனுஜகனா என்ன? தம்பி. தம்பி தம்பி. அனுஜகாக்கு எப்படி விக்கிரவாக்கியம் சொல்வேன்? அனுஜாயதே இது அனுஜகா. அனுனா பின்னாடி, பின் தொடர்ந்து பிறக்கிறதுனால அனுஜகா. சரியா? அக்ரஜகங்கிறது அண்ணா, அனுஜகங்கிறது தம்பி. சோ இங்க அனுஜாயதே இது அனுஜகா, பின்னாடி பிறந்ததுனால தம்பி. சானுஜகன்னு சொல்லும் போது அனுஜேன சக வர்த்ததே இது சானுஜக. சரியா? அனுஜ அனுஜேன சக சானுஜக, தம்பியோடு கூட. சோ வந்து இது யாருக்கு அட்ஜெக்டிவா போறது? தம்பியோடு கூட இருப்பவர் யார்? ராமர். ராமஹா. சோ சானுஜக ராமஹ, ராமருக்கு அட்ஜெக்டிவ். சோ சானுஜக ஒண்ணு, அப்புறம் சாந்தக சாந்தஸ்வரூபி அவர், அப்புறம் யுவா. யுவா அப்படிங்கறது உங்களுக்கு என்ன அப்படின்னா, யுவன்னுங்கிறது சப்தம் அங்க. யுவா யுவானௌ யுவானஹ, யுவானம் யுவானௌ யுவஹ. சரியா? ஓகேவா? இது வந்து யுவா அப்படிங்கறது உங்களுக்கு பிரதமா விபக்தி ஏக வசனத்துல இருக்கு. சரியா? அதான். சோ வந்து இது மூணுமே ராமருக்கு அப்ஜெக்டிவ். சானுஜக சாந்தக யுவா ராமஹா. சோ எல்லாம் பிரதமா விபக்தி ஏக வச்சனம் புல்லிங்கா. அபி அப்படிங்கறது அவ்வயம். சோ வந்து சானுஜக சாந்தக யுவா ராமஹ, அனுஜரோடு சேர்ந்து இருக்கின்றவரும் சாந்தஸ்வரூபியானவும் யுவாவஸ்தையில இருக்கின்ற ராமரானவரும் ராமரும் கூட வைதேகியா சக, ராமரும் கூட அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரதசுவாமி அந்த மாதிரி நாட்டுல இருக்கார், இந்த காட்டுல ராமரும் கூட எப்படி இருக்கார் அப்படின்னா, வைதேகியா இவர் வந்து ஜம்முன்னு காட்டுக்கு வந்த உடனே இவர் வந்து ஓகே பரதன் போயாச்சு, இனிமே நாட்டுல இருந்து எல்லா உபபோகங்களையும் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஜம்முன்னு என்ஜாய் பண்ணலாங்கிறது இல்ல. சோ இவரும் என்ன அப்படின்னா, வைதேகியா சக வைதேகி. சோ வைதேகியான சீதையோடு கூட வனே காட்டில் வன்யேன வர்த்தை என்ன அப்படின்னா, வன்யா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வனத்தில் இருப்பவை. வனே பவஹா வன்யா. சரியா? வனே பவஹ, காட்டில் இருப்பவைகள் வன்யா. இங்க வன்யேனங்கிறது திருத்தியா விபக்தி ஏக வச்சனம் புல்லிங்கத்துல இருக்கு. சோ வனத்தில் வன்யேன வர்த்தை என்ன அப்படின்னா, வனத்துல என்னென்னலாம் இருக்கோ, வனத்துல என்னென்னலாம் பவஹனாலே உண்டாருதுன்னு அர்த்தம், காட்டுல எதெல்லாம் உற்பத்தி ஆறுதோ, he doesn't eat anything else. காட்டுல உற்பத்தி ஆடுற ஆகிற பழங்களும் காய்கறிகளையும் வாட்எவர் இஸ் அவைலபிள், மூலம் கந்தம் எதுவா இருந்தாலும். சோ வனே வன்யேன வர்த்தை என்ன, வர்த்தை என்னன்னா இருந்து கொண்டுன்னு அர்த்தம், சத்ரு பிரத்யத்துல இருக்கு. சரியா? வர்த்துங்கிறது உங்களுக்கு உபயபதி, வர்த்தை என்ன உங்களுக்கு வந்து சத்ருல இருக்கு. சோ வர்த்தை என்ன, விருத்த இக்ஷ்வாக்கு விரதம் சசார. சோ விருத்தாவஸ்தையில அந்த இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்தவா என்னெல்லாம் பண்ணாலோ அத வந்து அந்த மாதிரி ஒரு விரதத்தை சச்சார இவர் செய்த. சரத்தினா இன் ஜென்ரல் வந்து கிரேசிங்னு வரும், இங்க சச்சாரங்கிறது நடந்தார், அனுஷ்டானம் பண்ணார்னு அர்த்தம். சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா, இந்த விருத்த இக்ஷ்வாக்கு விரதம்ங்கிறது என்ன அப்படின்னா, விருத்தாகாச்சே விருத்தாகாச்ச தே இக்ஷ்வாகவஹ. இந்த இக்ஷ்வாக்குஹு அப்படிங்கிறது உகாராந்த புல்லிங்கம், குரு சப்தம் மாதிரி. சோ குருஹு குரு குரவஹ இருக்கணும். அதே மாதிரி விருத்தாகாச்ச வயதானவர்களும் மற்றும் தே இக்ஷ்வாகவஹ, அவாளேதான் இக்ஷ்வாக்கு. சோ அதனால என்ன, விருத்த இக்ஷ்வாகவஹ அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் விருத்த இக்ஷ்வாகவஹ வரும்,
அந்த விருத்த இக்ஷ்வாகவஹாங்கிறது உகாராந்த புல்லிங்கம் பகுவச்சனம். தேஷாம் விரதம்னு சொல்லும் பொழுது விருத்த இக்ஷ்வாகூனாம் விரதம், எப்படி வந்து குரோஹோ குருவோஹோ குருணாம் ஷஷ்டி பகுவச்சனம் இருக்கணும் அந்த மாதிரி விருத்த இக்ஷ்வாகூனாம் விரதம், விருத்த இக்ஷ்வாகு விரதம், அப்படிப்பட்ட விரதத்தை, விரதம்ங்கிறது நபும்சகலிங்கம், விரதம் விரதே விரதானி, விரதஹாவும் வார்த்தை இருக்கு, விரதஹ விரதஹ விரதௌ அந்த மகாவிரதஹ அப்படின்லாமும் பதம் இருக்கு. சோ வந்து இங்க இக்ஷ்வாகு விரதத்தை சசார அவர் வந்து பின்பற்றினார். சரியா இருக்கா? சோ இங்க வைதேகியாங்கிறது வைதேகி அப்படிங்கிறது ஈகாராந்த ஸ்திரீலிங்கம், திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். சரியா இருக்கா? லக்ஷ்மணனோடு கூட இருப்பவர் அர்த்தம். ராமபி எல்லா ராமருக்கு அட்ஜெக்டிவ், ராமரும் கூட வைதேகியா சக. சாந்தா ராமோபி வைதேகியா சக சீதையா சக வனே வன்யேன வனபவேன கந்தமூலாதினா. கந்தமூலம் அந்த ரூட் வெஜிடபிள்ஸ் அர்த்தம் உங்களுக்கு. சோ அந்த கிழங்கு வகைகள் அர்த்தம் ஜெனரலி. சரியா? சோ வந்து வனே வன்யேன வனபவேன கந்தமூலாதினா அந்த ரூட் வெஜிடபிள்ஸ் வாட் எவர் இஸ் அவைலபிள் தேர் அங்க இருக்கிற அவைகளினால் வர்த்தையன்னு அப்படின்னு சொன்னா விருத்திம் கூர்வன்னு தன்னுடைய விருத்தி அப்படின்னா டெய்லி நடக்கிற அந்த விவகாரத்தை செய்து கொண்டுன்னு அர்த்தம். கூர்வன்னு விருத்தியை செய்து கொண்டு அதுக்கப்புறம் இக்ஷாகு வம்சஜானாம் விருத்தானாம் விரதம். இக்ஷாகு விருத்த இக்ஷ்வாகு விரதம்னா என்ன? இக்ஷ்வாகு வம்சஜானாம் அப்படின்னா இக்ஷ்வாகு வம்சே ஜாதானாம்னு அர்த்தம். வம்சஜானாம் அப்படின்னா வம்சத்தில் உண்டானவர்கள், அப்படி இருக்கின்றனுடைய விரதம். அந்த வயசாயிட்டு அவளாம் வந்து என்ன ஒரு விரதத்தை வந்து கடைபிடிச்சாலோ அந்த விரதம், அது என்ன விரதம் அப்படின்னா வனவாசாத்மகம். வனவாசாத்மகம்னா வனவாசம் அப்படின்னா காட்டுக்கு போறதுங்கிற ஒரு விரதம். அதை செய்து கொண்டு படிங்க. அவஸ்தாயாம் ஏவ அந்த யௌவன அவஸ்தையிலேயே என்ன அப்படின்னா சசார அனு அதிஷ்டது, திஷ்டதி அப்படின்னா நிக்கிறதுன்னு அர்த்தம், அன்வதிஷ்டது அப்படின்னா கடைபிடித்தாருங்கிறார். சரியா? யௌவனே விஷயைஷி தசாயாமேவ ராம லக்ஷ்மணேன சீதையா ச சஹ வன்யைஹி கந்தமூலாதிபிஹி ஜீவிகாம் கமயன் இக்ஷாகு வம்ச சஜாதைஹி வார்தகே சம்ஜாதைஹி வார்தகே அனுஷ்டீயமானாம் முனிவ்ருத்தி ஆசரத். முனிவ்ருத்திம் ஆசரத், முனிவ்ருத்திம் ஆசரத். சோ என்ன அப்படின்னா யௌவனே விஷயைஷி தசாயாமேவ, அதாவது விஷயைஷி தசா, தசானா நிலைமை நிலைமைன்னு அர்த்தம், கண்டிஷன் அர்த்தம். விஷயைஷி தசா அப்படின்னா யௌவன அவஸ்தையில தான் யூ கெட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த மெட்டீரியல் பிளஷர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. சரியா? சோ அப்படி இருக்கின்ற யௌவன அவஸ்தையிலேயே, சோ தசாயாம், தசாங்கிறது ஸ்ரீலிங்கம் உங்களுக்கு, தசாயாம்ங்கிறது சப்தமி ஏகவசனத்துல இருக்கு. சோ யௌவனே யௌவனா யௌவன ஏஜிலே யௌவனாவஸ்தையிலேயே என்ன அப்படின்னா விஷய விஷயைஷி தசாயாம் ஏவன் அர்த்தம். விஷயத்துல ஈடுபாடு இருக்கக்கூடிய அந்த டைம்லயே அந்த ஏஜிலேயே ராமஹா, அதாவது இக்ஷ்வாக்கு வம்சத்துல குறைஞ்சவா வந்து வயசாகிதான் காட்டுக்கு போனார், ஆனா இவர் யௌவன அவஸ்தையிலே போனார். அந்த யௌவன அவஸ்தைங்கிறது எப்படி அப்படின்னா விஷயம் வந்து விஷயத்தை குறிச்சு இழுக்கப்படுற ஒரு ஏஜ். யூ கெட் அட்ராக்டட் வெரி ஈஸிலி டு தி மெட்டீரியல் பிளஷர்ஸ். சாப்பிட்டா என்ன, பண்ணா என்ன, போனா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற அந்த அவஸ்தையிலேயே அந்த ஏஜிலேயே ராமஹா ராமரானவர் லக்ஷ்மணேன சீதையாச்ச சக லக்ஷ்மணரோடு சீதையோடு கூட வன்யைஹி கந்தமூலாதிபிகி காட்டுல கிடைக்கின்ற அந்த கந்தமூலாதிபிகி அந்த ரூட் வெஜிடபிள்ஸ் அவைகளினாலேயே ஜீவிகாம் கமயன்னு த
தன்னுடைய வாழ்க்கையை கமயன்னு அப்படின்னா நடத்தி கொண்டு சத்ருல இருக்கு. இக்ஷ்வாகு வம்ச சஞ்சாதைஹி வார்த்தகே அனுஷ்டியமானாம் மானாம் முனிவிருத்தியம் ஆச்சரது. சோ இக்ஷ்வாகு வம்ச சஞ்சாதைஹி, இக்ஷ்வாகு வம்சத்துல உண்டானவர்களால் அவளால வார்த்தகே வயசான காலத்தில் அனுஷ்டியமானாம் அனுஷ்டானம் பண்ணப்பட்டவையான அந்த முனிவிருத்தி, முனி விருத்தியை முனி முனி மாதிரி ஒரு விருத்தியை வந்து அவ வந்து வயசான காலத்துல ஆச்சரத்து ஃபாலோ பண்ணா. ஆனா இவர் வந்து என்ன விஷயைஷி தசாயாம் யௌவனே, விஷயத்துல ஈடுபாட்டு இருக்கக்கூடிய அந்த யௌவனாவஸ்தையிலேயே தன்னுடைய ஒய்ஃபோடையும் தன்னுடைய பிரதரோடையும் காட்டுல கிடைக்கிற அந்த வன்யைகி கந்தமூலாதிபிகி, காட்டில் விளைகிற அந்த வன்யைகி அந்த வனே பவக அதுல உண்டார அவைகளினால் உங்களுக்கு வந்து ஜீவிகாம் கமயன்னு ஜீவனத்தை நடத்திட்டு இருந்தார். சரியா? சோ வந்து இந்த வன்ய வன் இந்த வனே பவகா வன்யகா, வனே பவம்னு போட்டேன்னா வன்யம்னு வரும். சோ நீங்க வந்து இந்த வன்யகா வன்யம் ரெண்டுமே எடுத்துக்கலாம். சரியா? சோ வனே பவகா வன்யைஹி இங்க வந்து நம்ம திருத்தியா விபக்தி பகுவச்சனம் புல்லிங்கம் எடுத்துக்கலாம். சரியா இருக்கா? அதான் ராமோபி சக வைதேக்கியா வனே வன்யேன வர்த்தையன்னு சச்சாரசானுஜக சாந்தக விருத்த இக்ஷ்வாகு விரதம். சரியா நிறுத்திக்கிறேன் இன்னைக்கு.